மறைந்த எங்களுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் தேசிய இயக்கத்தில் மிகுந்த ஈடுபாடும் மிகுந்த உறவும் உடையவர். அவரை போன்ற ஒரு செயல் வீரரை நான் பார்த்தது அரிது. சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, அதற்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் நடத்திய மாநாட்டிலும் சரி, அவரும் தோழர் பால்ராஜ் அவர்களும் இணைந்து மிக சிறப்பாக பணியாற்றினார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த குடும்பத்திற்கு நெருக்கமானவர். ஜெயக்குமாரினுடைய தந்தை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தவர். சிறந்த தேசிய குடும்பத்திலிருந்து தோன்றிய அவர் மறைந்து போயிருப்பது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது. முதலில் இது தற்கொலை என்கின்ற செய்தி கிடைத்தது. ஆனால் இப்பொழுது இவைகளையெல்லாம் பார்க்கிற பொழுது இது திட்டமிடப்பட்ட கொலை என்பது தெரிகிறது. எங்களுடைய அறிவிற்கு புறப்பட்ட வரை கொலை செய்துவிட்டு அவரை எரித்திருக்கிறார்களா, அல்லது எரித்த இடத்திலேயே அவர் கொலை செய்யப்பட்டாரா என்பதுதான் நமக்கு புரியவில்லை. தொழில் ரீதியானவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். நான் தொழில் என்று சொல்வது என்னவென்றால், கூலிப்படையினர் இதை செய்திருக்கக்கூடும். ஏன்னா இதை போன்ற ஒரு காட்டுமிராண்டித்தனமான கொடூரமான கொலையை ஒரு சாதாரண கோபத்தில் யாரும் செய்துவிட முடியாது. தொழில் ரீதியான ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் தான் இதை செய்திருக்க முடியும். தமிழக காவல்துறை இதனை கண்டுபிடிப்பதற்காக தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். தமிழக காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. தமிழக காவல்துறை விரைவில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பார்கள் என்று கருதுகிறேன். ஒரு அமைதியான இயக்கத்தில், சிறந்த தேசப்பற்றுடைய ஒரு இயக்கத்தில் பணியாற்றிய ஒரு தோழருக்கு இதை போன்ற ஒரு முடிவு வந்திருப்பது எங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது. இன்றைக்கு அவருடைய குடும்பத்திலே அவருடைய குழந்தைகளை பார்த்தோம். எல்லோரும் மிகுந்த மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். அந்த மன வருத்தத்தை நாங்களும் பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எதுவுமே அனுமானத்தின் பேரில் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவரை பற்றிய ஒரு விஷயம். எந்தவித அனுமானத்திலும், எந்தவித ஒரு அரசியல் லாபத்திற்காகவும், எந்த ஒரு அரைகுறை விஷயத்தையும் வைத்து கொண்டு நாம் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் கொலை என்பது ஏறக்குறைய எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அவருடைய மரண வாக்குமூலம் கடிதத்தில் வந்து கே வி தங்கபாலு, எம்எல்ஏ பேர் குரூபி உனக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை பற்றியெல்லாம் வந்து எதுவும் தெரியாமல் நாம் சொல்ல முடியாது. அவர்களுக்குள் எதை போன்ற நட்பு இருந்தது, எப்படி அவர்கள் பழகினார்கள் என்பதெல்லாம் நமக்கு முழுமையாக தெரியாது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இதை அரசியலாக்க விரும்பவில்லை. இது வந்து மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. இது வந்து காவல்துறைக்கு தான் இது வந்து ஒரு சேலஞ்ச். அவர்கள் தான் இந்த ரகசியத்தை அவர்கள் தான் மீட்டெடுக்க வேண்டும். மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டியது காவல்துறை தான். நான் ஓரளவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் விரைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். விரைவில் தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். இல்லை, பொதுவான விசாரிப்புகள் தான். நான் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளோடு பொதுவாக பேசினேன். அவர்கள் இந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுங்களேன். இம்மா கேள்வி கேட்டீங்களே, நீங்கள் ஏதாவது ரெண்டு சொல்லுங்கள். ராமஜெயம் கொலை வழக்கோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கிற சம்பவம் தான் நடந்திருக்கு. அவரும் காணா போய் இதே மாதிரி கம்பி கட்டி தான் வந்து கிடந்தார். அவரை கண்டுபிடிச்சாங்க. இதே கிட்டத்தட்ட சேம். அதுலேயும் துப்பு தொடங்க கிடைப்பு வரை 12 வருஷமாக சேர்ந்து கிடைக்கல. இல்லை, இதில் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து காவல்துறை இதை வந்து மிக கடுமையாக விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதில் வந்து நமக்கு வந்து மிக விரைவில் விடிவு வரும் என்று நான் கருதுகிறேன். சார், உங்கள்கிட்ட அவர் தொலைபேசியில் ஏதாவது பேசிக்கிறார், அவருடைய கஷ்டங்கள் ஏதாவது பயந்துருக்காங்க? இல்லைங்க, எனக்கு வந்து அவர் வந்து மிக சிறந்த நண்பர். என்கிட்ட அவர் ரொம்ப அளவாக தான் பேசுவார். அவருக்கு ஒன்றும் சிரமங்கள் இருந்ததாகவோ துயரங்கள் இருந்ததாகவோ
அவர் பேசியதில்லை. யாரை பற்றியும் குறை சொன்னதும் கிடையாது. எப்பொழுதுமே நல்ல முறையில் பழகுவார், நன்கு எழுதுவார். அவருக்கு வந்து எழுத்தாற்றல் அதிகம். அவர் எழுதிய கடிதத்தை பார்த்தீங்களா? நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அவருடைய இருக்கலாம், ஏறக்குறைய இருக்கலாம். அது வந்து காவல்துறை தான் அதை வந்து முடிவு செய்யணும். இருக்கலாம், மேபி வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ.